மறுபடியும் அந்த 2D ட்ராக்கிங் வந்து கண்டினியூ, ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதில் பாருங்கள், இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து தப்பாக ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு ட்ராக்கிங் பாயிண்ட்டில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் தான் அது, அதை நான் என்ன பண்ணுறேன் இப்போது ரீகரெக்ட் பண்ணுற பாருங்கள். இங்கே போயிட்டு இந்த இடத்துல தான் வந்து அதை மாறிடுச்சு. ஓகே, இங்கே மாறிட்டு மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து அந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ரைட். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை டாட் நம்ம கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே கொண்டு போயிட்டு, ஓகே, இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த கீ பாயிண்ட்லாம் என்ன பண்ணலாம்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் கிளியர் இல்லைன்னா ரைட் கிளிக், கிளியர் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ தென் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அதோட பெஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு இருந்து நம்ம ட்ராக் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடலாம், கீயை டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நியூ பாயிண்ட் இங்கே கொடுத்துக்குறோம். இதோட சர்ச்சிங் ஏரியா வந்து ஜாஸ்தி பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த ட்ராக்கிங் ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன், தென் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம், அகெயின் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம எல்லா ஆங்கிளையும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த கேமராவோட டெப்த்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டில் போயிட்டு, ஓகே. ஸோ இப்போது ரெண்டு டைரக்ஷனும் நான் ஆட் பண்ணுறேன். ஓ, ரொம்ப பேடாக வருதுங்க. ஓகே, ஸோ ட்ராக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பேடாக வருது. இப்போ ட்ராக் பாயிண்ட் வந்து வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே கொண்டு போயிட்டு இங்கே உள்ளே கொண்டு போய்க்கிறேன். இப்போ ஃபார்வர்ட் பேக்வேர்ட், ஸோ ரெண்டு சைடு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே கொண்டு போயிட்டு மூவ் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக்வேர்ட். நம்ம பண்ணும்போது இங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லோ யூஸ் பண்ணலாம், இல்லாமல் எடுத்தணும். அப்போ தான் நம்ம கேமரா சால்விங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இங்கே கரெக்டாக ட்ராக் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்துல ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ட்ராக்கிங். ஓகே, ஸோ இங்கே ஒரு எல்லோ இஷ் கரெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ட்ராக்கிங். ஓகே, ஸோ இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ட்ராக்கிங். ஓகே, இப்போது ஒரு பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணிட்டோம், ரைட். ஸோ இப்போ நான் அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ அடுத்த பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், இதோட கார்னர் எட்ஜ். ஸோ நியூ ட்ராக், இந்த பாயிண்ட்டோட இந்த கார்னர் எட்ஜை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதோட சர்ச் என்ஜின் பிளேஸ், ஸோ அதோட ரீஜன். ஸோ ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளேஸ் இந்த கார்னர் தான் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், ஓகே. ஸோ
கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சர்ச் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் லாஸ்ட்டு இந்த கார்னர், ஓகே ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ரைட். ஸோ ட்ராக்கிங் இங்கே கொஞ்சம் டைவெர்ட் ஆச்சு லைட்டாக, ஓகே ரைட், ஓகே ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக தான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இல்லை மோஸ்ட்லி. ஓகே மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், வேறு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ராக்கிங் பாயிண்ட் வேறு கலரில் நான் எடுக்கிறேன், கலர் செக் பண்ணிக்குவோம் எந்த கலர் எடுக்கணும்னு. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு பாருங்கள், இந்த பாயிண்ட்டு மோஸ்ட்லி எல்லா பக்கம் ட்ராக் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நியூ ட்ராக். ஸோ இந்த பிளேஸ் வந்து நான் சர்ச் பிளேஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரி சர்ச் இடத்த கம்மி பண்ணிட்டு சர்ச் ஏரியா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு இந்த பிளேஸ் இங்கே இந்த பிளேஸ் நம்ம டெப்த் இருக்கிற இடத்துலையும், டெப்த் வந்து அதாவது பிளரான இடத்துலையும், கேமரா பிளரான இடத்துலையும் நம்ம வந்து சர்ச் பண்ணோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து 3D பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ வரும். ஓகே ஸோ இது வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்வேர்ட் பேக்வேர்ட். ஸோ ரெண்டு சைடும் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே எல்லா சைடும் ஈக்குவலாக வந்துச்சு. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ட்ராக் எடுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாட் இருக்குது, அந்த டாட் வந்து நான் எடுக்கிறேன். அது டிஃபிகல்ட்டு தான் ட்ராக் பண்ணுறது நம்ம. ஓகே ஸோ இப்போ நான் இங்கே மூவ் பண்ணுறேன், இந்த சைடில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் ஏன் இந்த ட்ராக் எடுத்தேன்னா, இங்கே வந்து இங்கே வரும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லே போயிடுச்சு. ஓகே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வரும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனால் அந்த ட்ராக் வந்து கேமராக்குள்ளே இன்னும் இருக்குது. ஸோ கேமராவோட பொசிஷனில் தான் இருக்குது, அதனால் வந்து பெஸ்ட் ட்ராக் தான், கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டோம்னா. ஓகே ஓகே ரைட். ஸோ இங்கே மட்டும் இன்னொரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணலாம். இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ரைட். ஸோ இங்கே வந்து சரியாக சர்ச் ஆகலை, ஏன்னா அது அவுட் ஆஃப் ரேஞ்சில் போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு ட்ராக்குன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா எல்லோ இஷ்யூலாம் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்ட், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பேக்வேர்ட். ஓகே ஸோ இங்கே போய்ட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ட்ராக், அந்த ட்ராக் வந்து எக்ஸாக்டாக வரல. ஓகே ஸோ இது கிளியர் கீஸ், இதையும் வந்து கீயை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், இது வேண்டாம் நம்மளுக்கு. அதே மாதிரி இதையும்
என்ன பண்ணுறேன், கிளியர் கீஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கீஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ மொத்தம் 5 மேனுவல் ட்ராக்கிங் பண்ணிட்டோம், இன்னொரு ட்ராக் வந்து பண்ணிக்கலாம்.